நீ வந்தது, இவ்வளவு நாள் இருந்தது, எல்லாமே நடிப்பு இல்ல? என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்த்து. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்லா இருந்த அப்பனும் பிள்ளைகிட்டையும் பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டல. சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு உங்க அப்பா கிட்ட போய் கேளுறா, உட்காந்து பேசு. அப்பா, பசிக்குது, சாப்பாடு போடுறியா? என்ன இவன் அமைதியா இருக்கான், அன்னைக்கு நடந்ததை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். கடவுளே, இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டியா அகல்யா? நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. இன்னும் நான் என்னென்னத்த அனுபவிக்க போறேனோ. டேய் இறங்கடா. இங்க எதுக்கிட்ட வந்திருக்கோம் சொல்ற மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்படியா? இவங்க எதுக்கிட்ட இங்க வராங்க சொல்றேன் மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. கோகுல், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லு. மதன், வண்டியில ஏறு. எதுக்கு? சும்மா ஊர் சுத்தி காட்டுறேன், வந்து உட்கார். நில்லு, எங்க போற? எதுக்கு? சின்ன வயசுல ஓடி போன பையன் நான் தான். இப்போ திருநங்கையா வந்திருக்கேன்னு சொல்லி எங்களை இன்னும் அசிங்கப்படுத்தவா? வெளியே போறவெல்லாம் வச்சுக்காத. இடியப்பும் சமையா இருக்கும். அங்க கூட்டு போற ஒரு நாள். இப்பதான் தெரியுது நீ ஏன் குண்டா இருக்க. திங்கிறது மட்டும் வேலையா வச்சிருக்கியா? இல்ல, அதுவும் ஒரு வேலை. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நல்லா ஒல்லியா தானே இருந்த, இப்ப ஏன் திடீர்னு இவ்வளவு உடம்பு? தாடியும் உன் முடியும் என்னடா, லவ் ஃபெயிலியரா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, லைஃப் ஃபெயிலியர். லைஃப் ஃபெயிலியரா? உனக்கே லைஃப் ஃபெயிலியர்னா அப்புறம் எங்களையெல்லாம் என்ன சொல்றது? உன் வாழ்க்கையில என்னைக்காச்சும் தனியா யாருமே இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்திருக்கியா? அப்போ வாழ்ந்துட்டு சொல்லு, லைஃப் ஃபெயிலியர்னா என்னன்னு. ஏன், உனக்கு என்ன? அதான் நாங்களா இருக்கோம்ல. என்ன சொன்ன? அது நாங்கன்னா அப்பா அவங்களாம் சொன்ன. இருக்கீங்க இருக்கீங்க. ஏண்டா உன்னை நம்பி வந்தேன், இப்படிதான் ரோட்ல விட்டு போவியா? துரோகி. அம்மா, என்ன அக்கா கூட்டு போன? டேய், அக்கா வேத்துக்கிட்டியா சொல்றா? டேய், அப்பா கிட்ட ஏதாவது பேசுனியா? அப்பா என்ன சொன்னாரா?
அப்பாதான் வெளியே அமிச்சாரா இல்ல அக்கா தான் வெளியே போனாங்களா? டேய் இதான் சொல்ற, ஏன்டா அமைதியா இருக்க? டேய் மச்சா உன்னதாண்டா, டேய் உன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கேன். டேய் அமைதியா இருக்காதா, இப்படி சஸ்பென்ஸ்ல செத்து போயிடும் போல இருக்குடா, இதான் சொல்றா? சொல்ல மாட்டேன் மச்சான், உனக்கு சொன்னாலும் புரியாது. சரி நான் கிளம்புறேன். சொன்னாதான்டா புரியுமா புரியலையான்னு சொல்றதுக்கு நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சு, போங்கடா. என்ன கம்பெனி மாணவன் அப்புறம் ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு ஃபோன் இல்லை, உங்க நம்பரை வேற தொலைச்சிட்டேன், இல்லை நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். ஐயோ சாரிப்பா. அப்புறம் நீ எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேண்ணே. பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்தேண்ணே. ஓ கண்டிப்பாக வந்தோன்னு. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக வந்துடுறேன். மதன் எப்படிண்ணா இருக்கான் இப்போ, என்ன பண்ணுறான்ண்ணா இப்போ? அவன் நல்லா இருக்கான்ப்பா, வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். ஆமாம் அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆ சரிண்ணா. மதனுக்கு எப்போ கல்யாணம்ண்ண? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து முடிச்சு விட்ற வேண்டியது தானே, ஏன்னா இப்போ உங்களுக்கும் வயசாகிட்டே போகுது. இப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடில. அப்புறம் பையனும் யாரும் இல்லாமல் கஷ்டப்படாதுல்ல, அவனுக்கும் ஒரு துணை வேணும்ல, அப்போ தானே தைரியமாக இருப்பான் அவனும். சரி நான் பார்த்துக்கோண்ணா. சரிப்பா. சரி வரேண்ணா. சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ சரிண்ணா. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் தனியாக யாருமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கியா? அப்போ வாழ்ந்துட்டு சொல்லு, லைஃப் ஃபெயிலியர்னா என்னன்னு. என்னண்ணா இதெல்லாம், இப்படி நீ இங்கே தனியாக இருக்கணும் தலையெழுத்தா என்ன? அப்படிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது, நீ வா நம்ம வீட்டுக்கே போகலாம். இல்லை மதன், இனிமேல் நாங்கள் வர்ற மாதிரி இல்லை. அப்படி வந்தாலும் அது சரியாக இருக்காது. என்னன்னு பேசிட்டு இருக்க? அதுக்காக இப்படி ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட போறியா? நீ நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு என் கூட வா. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரி நான் வேணா உன்ன மாமா வீட்டில் விட்டுறேன் வா, அவருக்கெல்லாம் உன் மேல பாசம் அதிகம், கண்டிப்பா அவன் நல்லா பாத்துப்பாரு. பிரச்சனை முடியற வரைக்கும் நீ அங்கே இருந்துக்க. சரியா இருக்குமா? அவர் நல்லாவே பார்த்துப்பார், மாமா பற்றி நல்லா தெரியும், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அங்கே போயிடலாம். சரி நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ம் என்ன சங்கரே, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது பார்த்தல்ல? என் மாமங்காரன் ஆனந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இப்போதைக்கு அவள் வீட்டை விட்டு தான் வெளியே போயிருக்கா. கூடிய சீக்கிரம் அவளை இந்த ஊரை விட்டே வெளியே அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் உனக்கு தேவையாந்த நீ எடுத்துக்கோ, எனக்கு தேவையாந்த நானே பார்த்துக்கிறேன். மகிழ்ச்சி, வச்சிடுறேன் ப்ரோ. ஒரு நிமிஷம், இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? நீ கார்ல போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். பிரதர். ஏன், என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரம்? அது டவுட்னு கேட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். அதான் போலாமா? டே மதனே, என்னடா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? அனுமா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேங்க மாமா. நீ என்னடா மாமன் என்னமோ பூசா பார்க்குற மாதிரி பார்த்துன்னுக்குற, என்னாச்சு என்னடாச்சு?